வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மேவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள்ஸ்பூன் கெட்டியான புளிப்பில்லாத தயிர். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 2 இன்ச் நீளத்துக்கு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 3 டேபிள்ஸ்பூன் முந்திரி சேர்க்கிற, நீங்கள் இன்னும் கூட 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 4 கொத்து புதினா இலையை கிள்ளி போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாணலியில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கறிவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா மசியற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும். அதிகப்படியான தீயிலையே பெரட்டி விடலாம். இப்போ இதை மூடி வச்சு அதிகப்படியான தீயில 5-6 நிமிஷம் வேக விட்டுடலாம். அஞ்சாறு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது குறைஞ்ச தீயில 10-12 நிமிஷம் வேகட்டும். நான் 15 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு, அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு முந்திரி சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.